ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒர்க் ஆகாது, ஓப்பன் ஆகாது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ அந்த இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, டெஸ்க்டாப் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ கிளிக் பண்ணுங்கள், அதில் வந்து ஷார்ட்கட் கிளிக் பண்ணுங்கள். இதில் cmd.exe டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சிஎம்டி நேம் டைப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வியூ ஆகும். இந்த ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அட்வான்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளை அண்ட் ஓகே பட்டனை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐக்கான் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே ஒர்க் ஆகலைனா செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், sysdm.cpl டைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அட்வான்ஸ் டேப் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாத், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எடிட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் சி ட்ரைவ் போங்க, விண்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சிஸ் வாவ் 64 ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். சிஸ் வாவ் 64 இப்போ கிளிக் பண்ண அப்புறம் மேலே வந்து யூஆர்எல் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதில் போயிட்டு நீங்கள் நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.